இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று பழம்பெரும் மொழியான தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லுவோம் காசி தமிழ்ச்சங்கமம் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் ஜி இருபது அமைப்பின் தலைமை பொறுப்பு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்துடன் அடுத்த மாதம் ஏழாம் அன்று தொடங்கும் பெறும் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா காலமானார் மற்றும் விளையாட்டுத் துறைக்கான கேல் ரத்னா அர்ஜுனா விருதுகள் அறிவிப்பு பழம்பெரும் மொழியான தமிழ் மொழியின் பெருமை மற்றும் சிறப்புகளை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஒரு மாத காலம் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிரதமர் வணக்கம் காசி வணக்கம் தமிழ்நாடு என்று தமிழில் குறிப்பிட்டார் அப்போது தமிழ்நாட்டுக்கும் காசி நகருக்கும் உள்ள தொடர்புகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார் तमिल मोड़ी को गौरव अली तो वलर्क वेडमेंट प्रधम नरेंद्र मोदी कटक आज भी तमिल विवाह परंपरा में काशी यात्रा का जिक्र होता है यानी तमिल युवाओं के जीवन की नई यात्रा से काशी यात्रा को जोड़ा जाता है ये है तमिल दिलों में काशी के लिए अविनाशी प्रेम जो न अतीत में कभी मिटा न भविष्य में कभी मिटेगा यही நூற்று முப்பது கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்றும் தமிழ் மொழியை காக்க தவறினால் அது நாட்டிற்கு நஷ்டம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வெறும் சொல்லால் இல்லாமல் உணர்வு பூர்வமாக சிறப்பு பெற்றுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி நாட்டின் நலனே நமது நலனாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா என குறிப்பிட்ட பிரதமர் தேச ஒருமைப்பாட்டை மேம்படுத்த இத்தகைய சங்கமங்கள் உதவும் என்று தெரிவித்தார் பேச்சின் முடிவில் வணக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு ஆதீனங்களும் கலந்து கொண்டனர் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதை நோக்கமாக கொண்டு இந்தியா ஜி இருபது தலைமை பொறுப்பை வழிநடத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெற்ற இரண்டு நாள் உச்சி மாநாட்டின் நிறைவாக இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ ஜி இருபது நாடுக்கான தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் ஜி இருபது நாடுகளுக்கு இந்தியா தலைமை ஏற்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக தெரிவித்தார் அடுத்த ஆண்டு செப்டம்பர் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் இந்தியாவில் நடைபெறவுள்ள ஜி இருபது மாநாட்டை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் புவி அறிவியல் பதற்றங்கள் பொருளாதார மந்தநிலை உணவு எரிபொருள் விலை உயர்வு பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தாக்கம் என பல பிரச்சினைகளை உலகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியா ஜி இருபது நாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதே சமயம் இந்தியாவின் தலைமைத்துவம் இந்த சவால்களை உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்புடன் எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் ஜி இருபது நாடுகளுக்கான இந்தியாவின் தலைமை என்பது ஒருங்கிணைந்த செயல் ஊக்கத்தின் வெளிப்பாடு என்று தெரிவித்தார் அடுத்த ஓராண்டுக்கு ஜ இருபது நாடுகள் முனைப்புடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயாராக உள்ளதாகவும் பெண்களை தலைமைப்படுத்திய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் அதிசாணா காசர் தேசிய விபின் जी ट्वेंटी की बैठकें आयोजित करेंगे हमारे अतिथियों को भारत की अद्भुतता विविधता समावेशी परंपराओं और सांस्कृतिक समृद्धि का पूरा अनुभव मिलेगा हमारी कामना है कि आप सभी मदर ऑफ डेमोक्रेसी भारत में इस अद्वितीय उत्सव में सहभागी होंगे முன்னதாக உச்சி மாநாட்டின் மூன்றாவது அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வறுமைக்கு எதிராக உலகம் முழுவதும் பல தசாப்தங்களாக நடைபெறும் போராட்டங்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முறையான பயன்பாடு உந்து சக்தியாக மாறியுள்ளது என்றார் பெருந்தொற்று காலத்தில் டிஜிட்டல் தீர்வுகள் பயன்பட்டது போல பருவநிலை மாற்றத்திற்கும் அது உதவியாக இருக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் மாற்றத்தின் பயன்கள் மனித சமூகம் முழுமைக்கும் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது பொறுப்பாகும் என்றும் பிரதமர் கூறினார் ஜி இருபது நாடுகளின் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் ஸ்பெயின் சிங்கப்பூர் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார் இதற்கிடையே இந்திய சமூகத்தினரிடையே பேசிய பிரதமர் இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையேயான தொன்மை வாய்ந்த கலை கலாச்சார உறவுகள் குறித்து எடுத்து கூறினார் மேலும் இந்திய வம்சாவளியினர் இந்தோனேஷியாவின் வளர்ச்சிக்கு ஆற்றி வரும் பங்கினையும் அவர் கோடிட்டு காட்டினார் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்யும் வேரை கண்டறிந்து ஒழிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு உதவி வழங்குவது தொடர்பான இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தீவிரவாத நடவடிக்கைகளால் அப்பாவி பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தீவிரவாதத்தை ஒழிக்கும் வரை இந்தியா ஓயப்போவதில்லை என்று உறுதிபட அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்றார் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் எவருக்கும் எந்த நாட்டிலும் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார் தீவிரவாதத்தை கண்காணிக்கவும் கண்டுபிடித்து முறியடிக்கவும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உலக நாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதில் உலக அளவிலான நிலை ஹவாலா பண பரிவர்த்தனையை பயன்படுத்துவது உள்ளிட்ட முறை சார்ந்த முறைசாரா வழிமுறைகள் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவற்றை தடுத்து கட்டுப்படுத்துவது தொடர்பாக இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது பயங்கரவாத செயல்களுக்கு நிதியளிப்பதை தடுப்பதில் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்தும் இதில் ஆலோசனை நடத்தப்பட்டது தேசிய பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு ஜார்க்கண்டில் உள்ள பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிர்சா முண்டாவின் சொந்த கிராமமான ஒளிகாட்டுவில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது சுதந்திர போராட்ட பழங்குடியினர் தியாகியான பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் பதினைந்தாம் தேதி ஆண்டுதோறும் தேசிய பழங்குடியினர் தினமாக கொண்டாடப்படுகிறது முண்டாவின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட ட்விட்டர் வீடியோ பதிவில் அரசியல் சுதந்திரம் பெறுவதற்கு பாடுபட்ட முண்டா இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் ஒருங்கிணைப்பு சக்தியாக திகழ்ந்தார் என புகழாரம் சூட்டியுள்ளார் நற்பண்புகளின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குழந்தைகள் தினத்தை ஒட்டி புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகளுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் திரௌபதி முர்மு இவ்வாறு தெரிவித்தார் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் குழந்தை பருவம் என்பது வாழ்வின் வசந்த காலம் என வர்ணித்தார் இன்றைய கனவு நாளைய நனவாக மாறுவதால் கனவு காண்பது அவசியம் என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் மாணவர்கள் புதிய இந்தியாவின் வளர்ச்சி குறித்து கனவு காண வேண்டும் என்றார் பலனை எதிர்பாராமல் கடமையை செய்வது மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதால் மாணவர்கள் தங்களுக்கான இலக்கை தற்போதைய நிர்ணயித்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் விடுதலை போராட்ட காலம் தொட்டே நாட்டின் முன்னேற்றத்தில் மகளிரின் பங்களிப்பு அளப்பரியது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மகளிர் சுய உதவி குழுக்களின் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் கிராமப்புற பெண்களின் முன்னேற்றமும் அதிகாரமளித்தலும் அளித்தலும் தேச வளர்ச்சியில் முதன்மையானது என்று கூறினார் பெண்கள் பொருளாதார ரீதியில் தன்னிறைவு அடைவதில் மகளிர் சுய குழுக்கள் பெரும் பங்கு வகிப்பதாக தலைவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார் மொத்தம் பதினேழு வேலை நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் விடுதலையின் அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக விவாதங்கள் இருக்கும் எனவும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற மழைக்கால கூட்டத் தொடரில் மக்களவையில் ஏழு மசோதாக்களும் மாநிலங்களவையில் ஐந்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன நாட்டின் அமைதிக்கு பங்கம் விளைவிக்க எந்த சக்தி நினைத்தாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளால் முப்படைகளும் எத்தகைய எதிர்கால சவால்களையும் சமாளிக்கும் வலிமையுடன் திகழ்வதாக தெரிவித்தார் இந்தியா அமைதியையே விரும்பினாலும் அதன் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நினைத்தால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இது ஏற்கனவே பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரும் வழக்குகளை பட்டியலிடும் பணியில் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது வழக்குகளை பட்டியலிடும் பணியில் தற்போது நடைமுறையில் உள்ள மனிதர்களின் தலையீட்டை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார் இந்த நடைமுறையில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதற்கு ஏதுவாக தொழில்நுட்ப வசதிகளை புகுத்த வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் கீழமை நீதிமன்றங்கள் மீதான தங்கள் கண்ணோட்டத்தை சற்று மாற்றிக்கொண்டு நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாவட்ட நீதிமன்றங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் வலியுறுத்தினார் ஐம்பத்தி இரண்டாவது திரைப்பட விழாவில் இந்த ஆண்டுக்கான சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸ்பெயினை சேர்ந்த இயக்குனர் எழுத்தாளர் நடிகர் தயாரிப்பாளருமான கார்லோஸ் சௌராவுக்கு வழங்கப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் ஐம்பத்தி இரண்டாவது திரைப்பட விழா இம்மாதம் இருபது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கோவாவில் நடைபெறவுள்ளது இந்தியா முழுவதும் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் விவசாயிகள் காரிஃப் பருவத்தில் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையாக இப்பருவத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து மாதங்களில் இருநூற்று முப்பத்தி ஒரு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் காப்பீடு செய்யும் வகையில் காலக்கெடுவை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விவசாயிகள் எழுப்பிய கோரிக்கைகளின் அடிப்படையில் பயிர் காப்பீட்டுக்கான கடைசி தேதியை வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு சம்பா தாலடி பிசானம் நெற்பயிர் காப்பீட்டுக்கான கடைசி தேதியை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது எனவே காப்பீடு செய்யாத விவசாயிகள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்தார் நூற்றி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆறு மணி நேரத்தில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்து பாதிப்புக்குள்ளான சீர்காழி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டார் வயல்களில் அழுகிய நெற்பயிர்களை பார்வையிட்ட அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எந்த புதிய நிவாரணத்தையும் முதலமைச்சர் அறிவிக்கவில்லை என்று கூறினார் பேரிடர் பாதிப்புகளுக்காக ஏற்கனவே மத்திய அரசு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகையை தான் மாநில அரசு அறிவித்திருப்பதாக அவர் கூறினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் பயிர் பாதிப்புக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை அவர் வலியுறுத்தினார் வர்த்தகத்தை மேம்படுத்த ஏதுவாக தேசிய மற்றும் மாநில அளவிலான வர்த்தக கண்காட்சிகளை நடத்த வேண்டும் என மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் நாற்பத்தி ஓராவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியை புதுதில்லியில் அமைச்சர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த மத்திய அரசு கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் நாடு தற்சார்புடைய இந்தியாவாக மாறும் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார் இந்த கண்காட்சியில் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களின் தொழில் நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளன இதில் பனிரெண்டு வெளிநாடுகளின் நிறுவனங்களும் கலந்து கொண்டுள்ளன காஷ்மீரின் லே லடாக் பகுதியை சேர்ந்த தொழில் நிறுவனங்களும் முதன்முறையாக பங்கேற்றுள்ளன இந்திய தனியார் விண்வெளித்துறையின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக விக்ரம் எஸ் என்ற நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்கள் குழு வடிவமைத்து மூன்று ஆய்வு சாதனங்கள் இந்த ராக்கெட்டுடன் சேர்த்து விண்ணிற்கு அனுப்பும் தொழில்நுட்ப வசதி கொண்ட முதன்மை நாடாக இந்தியா மாறியுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது இந்தியாவின் பி எஸ் எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகள் உலக அளவில் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதற்கு காரணமான இஸ்ரோவின் அடுத்த சாதனை நிகழ்வாக முதன்முறையாக விக்ரம் எஸ் என்ற தனியார் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது எண்பத்து மூன்று கிலோ எடை கொண்ட இந்த ராக்கெட் இரண்டு இந்திய செயற்கைக்கோள்கள் ஒரு வெளிநாட்டு செயற்கைக்கோள் உட்பட மூன்று செயற்கைக்கோள்களை ஏந்தி சென்றது இந்த மூன்று செயற்கைக்கோள்களும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் உயரத்தில் முன்னூறு வினாடிகளில் கொண்டு சென்று வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது பூமியிலிருந்து தகவல்களை திரட்டுவதற்காக இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய அரசின் விண்வெளி துறையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி முகமையான இன்ஸ்பேஸ் எனப்படும் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியதை அடுத்து ஹைதராபாத்தைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இந்த விக்ரம் எஸ் ராக்கெட்டை தயாரித்துள்ளது காஷ்மீரின் பள்ளத்தாக்கு பகுதியில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது எதிரே வரும் வாகனம் தெரியாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் வாகனங்களின் பாதுகாப்பு கருதி ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது இதேபோல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மொஹல் சாலையும் மூடப்பட்டுள்ளது பழம்பெரும் நடிகர் கிருஷ்ணா உடல் நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது என்பது தெலுங்கு திரையுலகில் அவர் பல்வேறு திரைப்படங்களை இயக்கியும் உள்ளார் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அரசியலிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதினை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது தெலுங்கு திரையுலகில் ஜாம்பவனாக திகழ்ந்த கிருஷ்ணா உடல் நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெலுங்கு திரையுலக நட்சத்திரங்கள் ஆகியோர் நடிகர் கிருஷ்ணாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர் மிசோரம் மாநிலம் நந்தியால் மாவட்டத்தில் கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் குவாரியில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென குவாரியில் கற்கள் அதிக அளவில் சரிந்து விழுந்தன இந்த சம்பவத்தில் பனிரண்டு தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர் இதுபற்றி தகவல் அறிந்து எல்லை பாதுகாப்பு படையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிக்குச் சென்று மீட்பு பணியை தொடங்கினர் தேடுதல் குழுவினருடன் அசாம் ரைபிள் படை மாநில போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியோரும் இணைந்துள்ளனர் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி இந்த விபத்தில் உயிரிழந்தோர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆண்டு இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் உயிரிழந்தோருக்கு தேசிய நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது நடப்பாண்டுக்கான விருதுகளுக்கு தகுதி வாய்ந்த வீரர்களின் பெயர்களை விளையாட்டுச் சங்கங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்தன அதன் அடிப்படையில் நடப்பாண்டுக்கான விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு வழங்கப்படுகிறது மேலும் தமிழக செஸ் வீரர் பிரஜாநந்தா துப்பாக்கி சுடும் வீராங்கனை இளவேனில் வாலறிவன் உட்பட இருபத்தி ஐந்து பேருக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன துரோணாச்சாரியா விருது வில்வித்தை வீரர் ஜீவன் ஜோத்சிங் தேஜா உட்பட நான்கு பேருக்கு வழங்கப்படுகிறது வாழ்நாள் சாதனைக்கான தியான்சந்த் விருது தரம்வீர் சிங் உட்பட நான்கு பேருக்கு வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுதில்லியில் வரும் முப்பதாம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதுகளை வழங்குகிறார் காயம் காரணமாக உலக பேட்மிண்டன் இறுதிக்கட்ட தொடரிலிருந்து இந்திய நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து வெளியேறியுள்ளார் சீனாவின் குவாங்சூ நகரில் உலக பேட்மிண்டன் போட்டி தொடர் தொடங்கியது ஆனால் பர்மிங்ஹாமில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் போது கணுக்கால் பகுதியில் ஏற்பட்ட காயத்திலிருந்து குணமடையாததால் இந்த தொடரிலிருந்து வெளியேறுவதாக பி வி சிந்து அறிவித்துள்ளார் தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றனர் ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் பாபுடா கிரண் அனுஷ் ஜாதவ் மற்றும் ருத்ரங் பட்டேல் அணி கஜகஸ்தான் அணியை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது மகளிர் பிரிவில் இந்தியாவின் மெஹூலி கோஷ் இளவேனில் வளரவின் மற்றும் மெஹானா சஞ்சனார் ஆகியோர் கொரிய அணியை தோற்கடித்தனர் இதேபோல் ஆடவர் ஜூனியர் பிரிவில் திவ்யனிஷ் சிங் ஸ்ரீகார்த்திக் சப்ரிராஜ் மற்றும் விதித் ஜெயின் அணியினர் கொரிய வீரர்களை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் ஜூனியர் பிரிவில் டிலோத்தமா சென் ரமீதா மற்றும் நான்சி அணி தென்கொரிய வீராங்கனைகளை தோற்கடித்தனர் ஒலிம்பிக் கமிட்டியில் இதன்படி உலக அளவில் சாதனை படைத்த மூத்த வீராங்கனையும் ஒலிம்பிக்கில் வென்றோருமான குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கமும் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து பளு தூக்குதலில் உலக சாதனைக்கு சொந்தக்காரரும் ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியனுமான மீராபாய் சானு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர் சிவகேசவன் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டன் ராணி ராம்பால் தமிழகத்தைச் சேர்ந்த வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி சர்வதேச அளவில் குண்டு எறிதலில் முன்னணி வீரரான தடகள வீரர் ஓம் பிரகாஷ் சிங் உள்ளிட்ட பத்து பேர் ஒலிம்பிக் வீரர்கள் ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் நான்கு தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன ஆண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் ஷிவ் நர்வால் பதினேழுக்கு பதிமூன்று என்ற கணக்கில் தென்கொரியாவின் டே ஹூன் பார்க்கை தோற்கடித்தார் இதன் மூலம் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் ஷிவ் நர்வால் தங்கம் வென்றார் சாகர் தாங்கி ஜூனியர் ஆடவர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய ஆடவர் இளையோர் அணியின் சந்தீப் பிஷ்னோய் சாஹில் அமித் சர்மா ஆகியோர் எட்டு என்ற கணக்கில் கொரிய அணியை தோற்கடித்து தங்கம் வென்றனர் மகளிர் இளையோருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் கனிஷ்கா யாஷ் சவி ஹர்னவ்தீப் கவுர் ஆகியோரை கொண்ட இந்திய அணி மற்றொரு கொரிய அணியை பதினாறுக்கு பத்து என்ற புள்ளிக் கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றது இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இரண்டு முறை ஜூனியர் உலக சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் விஜய் வீர் சித்து வெங்கல பதக்கம் வென்றார் இந்த போட்டிகளில் இந்தியா இதுவரை பதினேழு பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல்